வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர் தமிழ், டேட் 22nd March 2020. முதல்ல நாம பார்க்க போறது தேசிய நிகழ்வுகள். கரோனா வைரஸ் தொற்று நாட்டில் தீவிரமடைந்துள்ளதை அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள், NPR மேம்படுத்தும் பணிகள் காலவரையின்றி தாமதமாகும் என்று உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் April 1st சென்செக்ஸ் NPR பணிகளின் முதல் கட்டம் தொடங்க திட்டமிட்ட நிலையில் அது ஒத்திவைக்கப்படுகின்றது. செய்தி துளிகள். மத்திய அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டம், NPR, NRC ஆகியவற்றுக்கு எதிராக பல்வேறு நகரங்களில் போராட்டம் நடந்து வருகின்றது. NPR பணிகளுக்காக மத்திய அரசு ₹3,914 crore ஒதுக்கியிருந்தது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம் பாத்தீங்கன்னா, NPR பணிகளுக்காக மத்திய அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருந்தது? இதற்கான விடை ₹3,914 crore. அடுத்த செய்தி, கொரோனா எதிர்ப்பு களத்தில் போராடும் சுகாதாரத்துறை பணியாளர்களை பாராட்டும் வகையில் 5 மணியளவில் ஆங்காங்கே இருந்து ஊசி எழுப்பியதற்கு மக்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார். மக்கள் ஊரடங்கு. கொரோனா வைரஸ் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றுள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த நாடு நன்றி தெரிவிக்கின்றது. கொடிய நோயை எதிர்த்து போராடும் நீண்ட நெறிய போராட்டத்தில் நமக்கு கிடைத்த முதல் வெற்றி இது என கூறியுள்ளார். செய்தி துளிகள். கொரோனா வைரஸ் பரவலில் இந்தியா தற்போதும் 2nd கட்டத்தில் இருப்பதால் அதற்குள் கட்டுப்படுத்த மத்திய அரசு தீவிரமான முயற்சிகளை எடுத்து வருகின்றது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம் பாத்தீங்கன்னா, யாரை பாராட்டும் வகையில் 5 மணியளவில் ஆங்காங்கே இருந்து ஓசி எழுப்பினர்? இதற்கான விடை சுகாதாரத்துறை பணியாளர்களை. அடுத்த செய்தி, கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசின் கேபினட் செயலர், பிரதமரின் முதன்மை செயலர் மற்றும் மாநில தலைமைச் செயலர்கள் பங்கேற்ற உயர்மட்ட கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. டெல்லி, சத்தீஸ்கர் உட்பட 21 மாநிலங்களில் உள்ள 25 மாவட்டங்கள் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மாகே மாவட்டம் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. செய்தி துளிகள். இந்த பட்டியலில் தமிழகத்தை பொறுத்தவரையில் சென்னை, காஞ்சிபுரம், ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம் பாத்தீங்கன்னா, கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு எத்தனை மாவட்டங்களை முடக்க முடிவு செய்துள்ளது? இதற்கான விடை 75 மாவட்டங்கள். அடுத்ததா நம்ம பார்க்க போறது விளையாட்டு நிகழ்வுகள். ஜூனியர் NPA கூடைப்பந்து திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த 550 பள்ளிகள் இணைக்கப்பட்டுள்ளன. கூடைப்பந்தை உலகம் முழுவதும் பிரபலப்படுத்தும் நோக்கில் ஜூனியர் NPA திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு நாட்டிலும் சிறப்பாக ஆடும் 13 வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமியர் இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்படுகின்றது. இந்தியா முழுவதும் 13,000 பள்ளிகளில் இருந்து 1 கோடி பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. செய்தி துளிகள். அமெரிக்காவின் NBA கூடைப்பந்து லீக் உலக புகழ் பெற்றதாகும். இதில் பங்கேற்று ஆடும் வீரர்கள் உலக ஒலிம்பிக் சாம்பியன் பட்டங்களை வென்ற சிறப்புடையவர்கள் ஆவர். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம் பாத்தீங்கன்னா, ஜூனியர் NPA கூடைப்பந்து திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த எத்தனை பள்ளிகள் இணைக்கப்பட்டுள்ளன? இதற்கான விடை 550. அடுத்ததா நம்ம பார்க்க போறது முக்கிய தினங்கள். உலக நீர் நாள் ஐக்கிய நாடுகள் அவையின் தீர்மானத்துக்கு இணங்க ஆண்டுதோறும் March 22nd உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்றது. நீர் வளத்தின் ஒட்டுமொத்த திட்டத்தையும் நிர்வாகத்தையும் மேம்படுத்தி நீர் வள பாதுகாப்பை வலுப்படுத்தி நாள்தோறும் கடுமையாகியுள்ள நீர் பற்றாக்குறை பிரச்சனையை தீர்ப்பது என்பது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் நோக்கமாகும். அதே வேளையில் மக்களிடையே விரிவாக பிரச்சாரம் செய்து மக்களிடையே அந்தந்த நாட்டின் நீர் வள பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு வளர்ச்சி ஏற்படுத்தவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம் பாத்தீங்கன்னா,
உலக நீர் நாள் எப்போது கொண்டாடப்படுகின்றது? இதற்கான விடை மார்ச் 22. இவ்வளவு நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்ததா நாம நேத்து கேட்ட குவெஸ்டனுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். முதலாம் கேள்வி, யாருடைய பிறந்த நாள் உலக யுனானி தினமாக அனுசரிக்கப்படுகின்றது? இதற்கான விடை ஹகிம் அஜ்மல் கான். இரண்டாம் கேள்வி, சர்வதேச ஈரநில தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? இதற்கான விடை பிப்ரவரி 2. மூன்றாம் கேள்வி, ஜோத்பூரில் நடைபெற்ற போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ரெய்னா பட்டம் வென்ற இந்திய நட்சத்திர வீராங்கனை யார்? இதற்கான விடை அங்கிதா. நான்காம் கேள்வி, ஆசிய அணிகள் பேட்மிண்டன் போட்டி ஆடவர் பிரிவில் இந்திய அணி எந்த பதக்கத்தை கைப்பற்றியது? இதற்கான விடை வெண்கல பதக்கம். ஐந்தாம் கேள்வி, ஐசிசி T20 பேட்டிங் தரவரிசையில் இரண்டாவது இடத்தில் உள்ளவர் யார்? இதற்கான விடை ராகுல். அடுத்ததா நாம இன்னைக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதலாம் கேள்வி, பக்கி புலிகள் காப்பகம் எங்கு உள்ளது? இரண்டாம் கேள்வி, அனல் மின் உற்பத்தியில் புதிய வரலாறு படைத்துள்ள மாநிலம் எது? மூன்றாம் கேள்வி, இந்தியாவின் ஒருங்கிணைந்த முப்படை கட்டுப்பாட்டகத்தின் பெயர் என்ன? நான்காம் கேள்வி, பாராட்டு மற்றும் பரிந்துரை என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஐந்தாம் கேள்வி, 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? இந்த கேள்விகளுக்கான ஆன்சரை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாமே ஏற்கனவே உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தா எடுத்திருக்கோம். சோ ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது திருக்குறள். குறள் எண் 145, குறள் பால் அறத்துப்பால், குறள் இயல் இல்லறவியல், குறள் அதிகாரம் பிறனில் விளையாமை. குறள், எளிதென இல்லிறப்பான் ஏதுமே நான்றும் விளியாது நிற்கும் பலி. விளக்கம், இவளை அடைதல் எளிது என்று நினைத்து பிறன் வீட்டில் நுழைகின்றவன் எப்பொழுதும் நீங்காத குடிப்பலியை அடைவான். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.